ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துடலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு 4:30-க்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மணி பாத்தீங்கன்னா 5 மணி. ஸோ வெளியில் வந்து பார்த்தா இந்த இடம் இப்படி தான் இருக்குது. எப்போவுமே நைட்டில் இப்படி தான் இருக்குது. ஏன்னா தம்பி பாப்பா பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்றதுனால லேட்டாக எழுந்திருக்கிறாங்க, லேட்டாக தூங்குறாங்க. அதனால் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கறது. ஸோ நான் வாசலில் பார்த்தீங்கன்னா புதுவிதமாக ஒரு பொருளை வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதையும் காட்டுறேன். என்னென்னா அரிசி மாவு வந்து சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா கோதுமை மாவில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை கலந்து ஒரு நாள் அவசரத்துக்கு கோலம் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா என்னாகுதுன்னா நல்லா ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து அந்த இடத்துல கோலத்தை மிதிச்சுட்டு மிதிச்சுட்டு குழந்தைங்க போனாலுமே அந்த கோலம் அழியவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா தான் அது க்ளீன் ஆகுது. அதனால் சும்மா ஒரு நாளைக்கு போட்டேன், அதுக்கப்புறம் பிடிச்சதுனால அடுத்த நாளும் கோதுமை மாவுலேயே போட்டேன். ஸோ இன்னொரு கோலத்தை போட்டுட்டு வாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்லேயும் உள்ளேயும் விளக்கேற்றியாச்சு. வந்து கிச்சனில் இருந்த கொஞ்சம் நஞ்ச பாத்திரத்தை வந்து நைட்டு போட்டதுனால அது ட்ரை ஆகிடுச்சு. அதனால் தண்ணியை ஊற்றி நல்லா அதையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாதாமும் காஞ்ச திராட்சையும் நைட்டில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து 5 பாதாம் தான், அதை வந்து தோலை எடுத்துட்டு தான் சாப்பிடணும், தோலோடு சாப்பிட வேண்டியதில்லை. அது சில பேர் வந்து பித்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் தோலை எடுத்துட்டு சாப்பிடணும். ஆனால் அந்த பாதாம் ஊற வச்ச தண்ணியெல்லாம் குடிச்சிடாதீங்க, அது தோல் ஊறியிருக்கு இல்லையா, அதையும் தோலையும் அந்த தண்ணியும் போட்டுட்டு பாதாம் மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சோர்வாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த காஞ்ச திராட்சை. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து தம்பி என் சாயுதே வயிற்றில் இருக்கும்போது அப்போ வந்து இப்படி ரத்தம் ஏற்றணும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அது சரியாக போயிடுச்சு, ரத்தமே ஏற்றலை, என்னோடய ரத்தமே போதுன்ட்டாங்க. அதனால் சப்பாத்திக்கு மாவு பேசைய போகிறேன். மாவில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மஞ்சளும் கல்லுப்பும் கலந்து அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி நூல் வச்சு கட்டி அதை பார்த்தீங்கன்னா மாவுக்குள்ளே போட்டிருந்தேன். ரப்பர் பேண்டை வச்சு கட்டாதீங்க, நூல் வச்சு கட்டி அதை போட்டுட்டோம் அப்படின்னா மாவு வந்து எவ்வளோ நாள் வெளியில் வச்சாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஒன்று ஒன்றா சேரும்ல மாவு, அந்த மாதிரியோ இல்லை பூச்சி வராமையோ இருக்குது. அதனால் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. நான் வந்து தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு இப்படி கலந்து வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படி கலந்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, அதில் எதுவுமே கலக்க வேண்டாம், இதை செஞ்சாவே போதும் சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்தோம். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே எனக்கு இந்த பூஜை ஸ்டாண்டில் வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் டேப் ஸ்டிக்கரு, அதோடய இது வந்து எனக்கு என்ன ஒவ்வொரு மாதிரி அந்த இடம் க்ளீனாக இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் எப்படியாவது இதை க்ளீன் பண்ணி கொடுறா மச்சான் அப்படின்னு சொல்லவும் நம்ம மச்சான் பார்த்தியா, சாரி என்னோடய மச்சான் பார்த்தீங்கன்னா போயிட்டு தின்னர் எடுத்துகிட்டு வந்துட்டார். தின்னர் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக பூசிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டபுள் டேப்பெல்லாம் எடுத்து அழகாக வந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த அதாவது என்னென்னா ஒட்டுன அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதை வச்சு தேய்ச்சாவே போகுது. ஆனால் இவ்வளவுத்தையும் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம், அதனால் வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு திருப்பி நம்ம விளக்குக்கு மஞ்சள் குங்குமம், நம்ம விநாயகரப்பா, நம்மளுடைய வெற்றிவேல் முருகா எல்லாரையும் எடுத்து வச்சு பூஜைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து நான் நாளைக்கு வந்து மற்ற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்குவேன், எனக்கு அதை சுரண்டுறதும் பெரிய வேலையாக இருந்தது. அதையும் மை மச்சான் முடிச்சிட்டாரு, மிக்க நன்றி. சே சிவசிவா, ஐயா கிண்டலா பேசி பேசி மிக்க நன்றிடா மச்சான், எங்கள் குழு குழு விநாயகர், தேங்க்யூ. காரை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஏன்னா இப்போ கார் எடுத்துகிட்டு போவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காரை நம்ம க்ளீன் பண்ணிடலாம், ஒரு புதுவிதமான கார் க்ளீனிங். இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு வந்து கல்லும் இறக்கியிருக்கோம். நேற்று சொல்கிறேன்னு சொன்ன குட் நியூஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காரை வந்து நாங்கள் புதுவிதமாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த காரில் ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி க்ளீன் பண்ணால் இந்த கார் கண்ணாடியில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் போகும், தண்ணி உப்பு தண்ணி கரையெல்லாம். அதனால் அதே மாதிரி ட்ரை பண்ணுறோம். இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ஆகும் தான், அது சக்ஸஸ் ஆயிரும் தான் நினைக்கிறேன். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா காட்டுறேன் நான் கன்ஃபார்மாக. இது வந்து திருநீர், திருநீரை எடுத்து தண்ணியில் போட்டு குழைச்சிக்கிட்டோம். இப்போ இதை நல்லா குழைச்சிட்டு திருநீர் தண்ணியில் போட்டு நாய் மாதிரி குழைக்க கூடாது. ஏன் குழைப்பது கிடையாது. இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்மளுடைய கார் கண்ணாடியில் தேய்ச்சி விட போகிறோம். தேய்ப்பானே குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா, உனக்கு ரெண்டு பட்டையை போட்டுக்க, பக்தி மயம் முத்தி போச்சுன்னு சொல்லிக்கிறேன். இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா பூசி விட்டுடலாம். என்னடா மச்சான், உன் கையிலேயே தேய்க்கிற, உன் கையிலேயே வளைச்சிட்டு வந்துடுற திருப்பி. நல்லா அழகாக எடுத்து பூசி விடு,
நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இப்படி பூசி இப்படி இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் இதோ இப்படி வச்சுட்டு இருக்கும். வச்சா சாயங்காலம் கண்ணாடி வைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். சரி கிளீன் பண்ணு. இப்போ தொடச்சு பார்த்தா கண்ணாடி ஃபுல்லாக வெள்ள வெள்ளையாக இருக்கணுமா. அட கடவுள் உப்பு கரப்போ இந்த கரை வந்து போச்சுன்னு. அப்படி ஆகாது. ஆ அப்படி ஆகாதுல்ல. திருநீரை போட்டு நம்ம வெள்ளியெல்லாம் கழுவுறோம். நல்லா பல்ல 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 பழம் ஆகிடுது என்னமைக்கு. அதே மாதிரி பாத்திரம் சாமி பாத்திரம்லாம் விளக்குனா திருநீரை போட்டு தேய்ச்சா நல்லா பல பழம் இருக்கும்னுவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எனக்கு மட்டும் இந்த உப்புக்கரை போயிருச்சு. முருகா முருகான்ட்டு அவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா திருநீர் பார்க்கலாம் என்னன்னு. ஏன்னா வண்டி தண்ணி மழை பெய்யுதா மழையில் நனையிறதுனால அந்த டாட் டாட் இருக்கு. அது டப்லான் பண்ணலாம் பார்த்தா சின்ன கண்ணாடி இருக்கு உடஞ்சிரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதை வேற இந்த மகி இந்த காரம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வாங்கி வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே டப்லான் கோட்டு போடுங்க. என்ன என்ன இந்த காருக்கு. புது பொண்டாட்டி கூட அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணுறாங்க. நான்லாம் கேட்டு பார்த்து ஓஞ்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை என்ன பண்ண சொன்னாங்கன்னா காய விட்டுற சொன்னாங்க. ட்ரை ஆகிடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு. இங்கே பாருங்கள் எப்போவுமே மகி வந்து அவருக்கு ஏதாவது முள்ளோ இல்லை கல்லோ குத்தி வச்சுன்னா சொந்த செலவில் அவரே பின்ன வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுவார். அதுதான் ஏதோ கம்பி எரிச்சான். இங்கே வீடெல்லாம் வேறு அங்கங்கே ஆணி அது இதுன்னு கிடக்குது. அது வேறு பயமாதிரி எடுத்துட்டியா. ஓகே திருநீர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா காஞ்ச துணி ஈர துணி வைக்கக்கூடாதான். காஞ்ச துணியை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி துடைக்கணும். மகி சொன்னாங்க ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் நல்லா இருக்குப்பா இப்போ உண்மையாகவே அப்படின்னு சொன்னார். ஏன்னா கார் ஓட்டுற அவருக்கு தானே தெரியும் நம்மளுக்கு ஒன்றும் தெரில. பட் என்னன்னா அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் பளீர்னு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் ரவுண்டு பண்ணணும். அது எப்படின்னு காட்டுறேன். கார் கண்ணாடி வந்து ஒரு ரவுண்டு தான் பண்ணோம் அதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரெண்டாவது ரவுண்டு மகி இப்போ பண்ண வேணான்ட்டாரு. ஏன்னா முதல் ரவுண்டில் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் நிறைய திருநீரை கொட்டிட்டோம். அது உள்ளே போய் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ அதை தான் மகி தண்ணி அடித்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா திருநீரை வந்து ஒரு ஈர துணியில் தொடச்சிக்கிட்டு தொட்டுக்கிட்டு அப்படியே கார் ஃபுல்லாக நம்ம வந்து அழகாக தேய்ச்சி கொடுக்கணும். தேய்ச்சி கொடுத்துட்டு காய விட்டு வாஷ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். உண்மையாகவே நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணலாம். நேற்று நான் வீடியோவில் குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து ஃபஸ்ட்டு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். நம்மளுடைய காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இந்த ஹாலோ பிளாக் கல்லாம் அது வந்து இடையில கேப் இருக்கும்ல அந்த கல் இல்லாமல் ஃபுல்லாக இருக்குமே அந்த கல். எனக்கு அந்த கல் பேரெலாம் சொல்ல தெரியல. ஸோ அந்த கல் வச்சு தான் நம்ம இதை கட்டுறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெல்ட் வரும். அதுக்கப்புறமா பூச்சி வேலையும் பார்ப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்க்குறதுக்கு ஷைனிங்காக அழகாக இருக்கும். இந்த வேலையும் நடந்துட்டுருக்குது. இன்னொரு குட் நியூஸ் வந்து மிட் நைட்டில் தான் நடந்துச்சு. அந்த குட் நியூஸையும் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் மகி வந்து மோர் தான் இப்போ அதிகமாக குடிக்கிறாரு. அவர் மழை காலத்திலே மோர் விரும்பி இப்போ வெயில் காலமாக ரொம்ப மோர் குடிப்பார். அதனால் அந்த மோரை கடந்து வச்சிடலான்னு அந்த தயிர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பசும்பால் அடாடாடா சூப்பராக இருக்குது. திக்காக வருது தயிர். இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காலையில் ஊற வச்சுட்டு கிளம்புனது. கொஞ்சோண்டு வேர்க்கடலை பசுப்பயிர் கருக்கொண்ட கல் அதையும் ஊற வச்சு அதை ஈவினிங்கில் வந்து நம்ம வேக வச்சு கொடுத்தோன்னா தம்பியும் எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து கருவேப்பில கொத்தமல்லி எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வச்சு எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரும் போட்டிருக்கேன். மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு தான் தட்டை போட்டு மூடி வைக்கிறேன். இது என்னடா நெல்லிக்காய் இந்த கலரில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. காலையில் வெட்டி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் போட்டு டப்பாவில் வச்சுட்டு சாயங்காலம் பார்த்தா இந்த கலரில் இருக்குது. ஆனால் நெல்லிக்காய் நல்லாயிருக்கு. கெட்டெல்லாம் போகலை. கலர் மட்டும் மாறி இருக்குது. ஒரு சூப்பரான மோர் செஞ்சிடலாம். நம்ம கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய நெல்லிக்காய் அதில் கொஞ்சோண்டு சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நல்லா அரைக்கணும். இது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சிடணும். நம்ம தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சிருங்க. அதை வடிகட்டிட்டு அது கூட வந்து தயிர் தேவையான அளவு போட்டு நல்லா அடிச்சுட்டு மிக்சியில் போட்டு தயிர் அடிக்காதீங்க. அது ஏதோ டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கையிலேயே விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி உப்பை போட்டு தேவைனா இப்போ வந்து நம்ம கடையில் போய் ஐஸு போட்டு அந்த ஜூஸ் எல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு எசன்ஸ் எல்லாம் போட்டு கலர் போட்டு குடிக்கிறதுக்கு வீட்டில் எப்படி செய்யலாம் இது போட்டுக்கோங்க. ஐஸ் கியூப் போட்டு நல்லா குடிங்க. ரொம்ப சூப்பர். ரொம்ப ஹெல்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நைட்டு இருக்கோம். நைட்டு ஒரு 10:30 to 11 தான் நம்ம வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வந்தது. நான் சொன்ன குட் நியூஸ் வந்து நம்ம வீட்டில் டைல்ஸ் இறக்குறாங்க. உண்மையாகவே சொல்கிறேன் இந்த டைல்ஸ் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ அப்படியே தேம்பி தேம்பி அழணும் போல இருந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்குது. 1000 வாட்டி சொல்லியிருப்பேன் அப்பா தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பான்னு 1000 வாட்டி சொல்லியிருப்பேன்.
நைட்ல பாத்தீங்கன்னா தம்பிங்க எல்லாருமே வந்து டைல்ஸ் எல்லாம் இறக்குனாங்க. இதுதான் எனக்கு இந்த காம்பவுண்ட் வால் போட்டது, இந்த டைல்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குட் நியூஸா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆரம்பத்துல வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா கையில வந்து பணத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிப்போம். ஆனா வீடை கட்ட 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 கடைசி நேரத்தில், அதாவது நம்ம வந்து வீடு குடி போகிற ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக போயிடும். சம்பாதிச்சு சம்பாதிச்சு தான் கட்டுற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு போகும்போது இதைத்தான் சொல்கிறது, இனிமே தான் இருக்குது, இனிமே தான் இருக்குன்னு வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லி பயமாயிடும் நம்மளுக்கு. ஸோ எங்களுக்கும் அந்த பயம் இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு, மகிக்கு அந்த பயம் இல்லை, எனக்கு முக்கியமாக இருந்துச்சு. அந்த பிரச்சனையும் கடவுள் சரி பண்ணி இப்போ அந்த பொருளெல்லாம் இறக்க வச்சதுக்கு தான் நாங்கள் வந்து மறுநாள் குலதெய்வம் கோயிலுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்தோம். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.